நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமா சொல்லி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மூணு வந்து அகம் பிரம்மஸ்மி, அதாவது ஆன்மாவே பரபிரம்மம், அதாவது இந்த ஆன்மாதா அங்க இருக்கிற பரமான்மா அப்படின்னு சொன்னாரு. பிரம்மம் ஒக்கட்டே பரபிரம்மம் ஒக்கட்டே, அதாவது இத்தனை நாள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வேறே கடவுள் வேறே அப்படின்னு நம்பி இருக்கிறோம். ஆனா நம்மளே கடவுள், நமக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு, உள்ள ஆன்மா ரூபத்தில இருக்கிறது கடவுளே தான், அதுவும் அவரேதா, யாரன்னா அந்த பரமாத்மாவேதா. இந்த ஆன்மா கூட பிரிஞ்சு இல்லை. எப்பொழுது அந்த நிலை தெரிஞ்சுக்கிறோமோ அப்பொழுது நமக்குள்ள வேறுபாடு கிடையாது, கடவுள் வேறே நான் வேறே அப்படின்ற வேறுபாடு கிடையாது. இப்போ மனிதன்னு நான் வேறே நீ வேறே அப்படின்றது எப்படி நினைக்கிறோமோ இதே வேறுபாடு கடவுள் கிட்ட கூட இருக்குது நம்மளுக்கு, அவர் வேற நான் வேற என்ற வேறுபாடு இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அகம் பிரம்மஸ்மி. இந்த அகம் பிரம்மஸ்மி நிலை நம்ம வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன தாண்டி வரணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து அயமாத்மா பிரம்மா, நெக்ஸ்ட் வந்து தத்துவமசி, மூணாவது வந்து சர்வம் கல்விதம் பிரம்மா இல்ல பிரஜானம் பிரம்மா, நாலு வந்து அகம் பிரம்மஸ்மி. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா அயமாத்மா பிரம்மா, நான் ஆன்மா, நான் தான் பிரம்மன் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். தியானம் பண்ண பண்ண நம்மளுக்கு புரிஞ்சிடும், நம்ம உணர முடியும் நான் தான் கடவுள் அப்படின்றது உணர முடியும். சொல்றது இல்ல, படிக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல, உணர்வோம். அடுத்து வந்து தத்துவமசி, அதாவது நீயும் அதேதான், என்ன நானும் ஆன்மாதான், நீயும் அதேதான், நீயும் வேற கிடையாது, அந்த ஆன்மாதான் உங்களுக்குள்ளயும் இருக்குது. மூணாவது வந்து பிரஜானம் பிரம்மா, ஜானம்தான் பிரம்மா. பிரஜானம்னா இன்னும் ஹை லெவல் ஜானத்தை பிரஜானம் அப்படின்னு சொல்றோம், அதாவது எல்லாமே பிரம்மந்தா, அந்த பிரம்மபதார்த்தம் தான் அப்படின்றது பிரஜானம் பிரம்மா இல்ல செல்வம் கல்விதம் பிரம்மா. அனைத்து பொருட்களில் இருக்கிறது அவரேதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். நாலாவது வந்து அகம் பிரம்மாஸ்மி, நான் அனைத்து இடங்களில் இருக்கின்றேன், அனைத்தும் வியாபித்து இருக்கின்றேன் அப்படின்றது தான் அகம் பிரம்மாஸ்மி. இதுதான் மூணாவது வந்து விஸ்வரூபத்துல காட்டிருக்காரு, எனக்குள்ள அனைத்தும் இருக்குது அப்படின்றதுக்கு விலங்கு இருக்குது, ராட்சசர்கள் இருக்கிறாங்க, தேவதர்கள், விலங்கு எல்லாமே, சூரிய சந்திரன், விஸ்வரூபம் பார்த்திருக்கிறோம்னா நம்மளுக்கு இது புரிஞ்சிடும். ஏன்னா நமக்குள்ள அனைத்தும் இருக்குது. அந்த விஸ்வரூபம் எப்படி காட்டினாரு அப்படின்னா அதை வந்து மகா காரண உடல், நம்மளுடைய மகா காரண உடல் கூட அப்படிதான் இருக்கும். இந்த பௌதீக உடல்ல நம்ம ஒரு வட்டத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய விஸ்வரூபம், அதாவது மகா காரண உடலை நம்ம உணராம இருக்கிறதுனாலதான் நான் வேற கடவுள் வேற அப்படின்னு நினைக்கிறோம். எப்பொழுது நம்ம வந்து படிப்படியாக இந்த ஒவ்வொரு விஷயம் தெரிந்து கொண்டே வருகிறோமோ அகம் பிரம்மஸ்மின்றது நாம் உணர முடியும். இன்னும் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஜீவன்தான் கடவுள், அதாவது உள்ள இருக்கிற ஜீவன்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்கே நம்ம பாத்தீங்கன்னா கடவுள் உள்ள இருக்கிறாரு, அந்த வார்த்தையிலவே இருக்குது, அதனால ஜீவன்தான் கடவுள். மூணாவது வந்து உடல் தான் கோயில், அதாவது அந்த தெய்வம் எங்கே தங்குறதோ அங்கதானே கோயில் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த ஜீவன் ரூபத்துல இருக்கிற கடவுள் தங்குற இடம் தான் கோயில். தேகமே தேவாலயம், ஜீவோ தேவோ சனாதனஹா அப்படின்னு ஆதிசங்கராச்சாரிய அவர்கள் கூட சொல்லி இருக்கிறாரு. அதாவது தேகமே தேவாலயம், தெய்வம் தங்குற இடம் தான் கோயில். ஜீவோ தேவோ சனாதனஹா, அதுல தங்குற ஜீவன் தெய்வம் அவரு ரொம்ப புராதனமானவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால இந்த மூன்று விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும். இப்போ மகாங்கள் எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க அகம் பிரம்மஸ்மி, ஜீவனே கடவுள், உடல் தான் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது மூணு விஷயங்களை உணரணும், அனுபவபூர்வகமாக உணரணும். அந்த படிச்ச ஜானம் கிடையாது, அனுபவ ஜானம் வேணும் நம்மளுக்கு. அதுக்கு தேவையானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாசே குருவு, சுவாசம்தான் குருவு, சமயம்தான் சாதனை, அதாவது பயிற்சி பண்றதுக்கு நம்மளுடைய
சமயத்தை ஒதுக்க வைக்கணும். அடுத்தது வந்து பொறுமைதான் வளர்ச்சி, நாலாவது வந்து அனுபவம்தான் ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இத வந்து இந்த நாலு பாயிண்ட் சாதனா பிரகரணம் நம்மளுடைய பயிற்சி பற்றிய பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மூணு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ், அடுத்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது பயிற்சியில நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ். என்ன, நமக்குள்ள இருக்கிற கடவுளை நம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி சுவாச என்ற குரு, குருவோட தொடர்போட இருந்து சுவாச குருவாகி நமக்குள்ள இருக்கிற கடவுளை நம்மளுக்கு அறிமுகப்படுத்திட்டு அடுத்த அதே சுவாசம் நம்மதான் கடவுள் என்றதை உணர வச்சிடும். இதுதான் சுவாசே குருவு. சமயமே சாதனா அப்படின்னா பயிற்சி பண்ணணும்னா கட்டாயமா நம்மளுடைய சமயத்தை ஒதுக்கினாதான் கடவுள் அப்படின்றதை தெரிஞ்சுக்க முடியும், சுவாச குருவையே பிடிக்க முடியும். அப்பொழுதுதான் நம்மளுடைய பயிற்சி மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்கும். மூணாவது வந்து பொறுமைதான் வளர்ச்சி. பொறுமை இல்லைன்னா எந்த விஷயமும் நம்மளால முன்னேறி போக முடியாது. ஏதோ ஒண்ணு பௌதீகமாவே சாதிக்கணும் அப்படின்னாக்க எவ்வளவோ பொறுமை வேணும். ஆன்மீகமா உள்ள இருக்கிற கடவுளை கண்டுபிடிக்கணும், அவரோட இணைந்து இருக்கணும்னா நமக்கு எவ்வளவோ பொறுமை வேணும். எப்பொழுதுமே நம்மளுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் பொழுது அமிர்தம் வேண்டும்னா கூட முதல்ல நம்மளுக்கு விஷம்தான் வரும், விஷத்து பிறகுதான் அமிர்தமே கிடைக்கும். அதனாலதான் அந்த விஷயங்களை பார்த்து நம்ம பயந்து இருக்க கூடாது. இப்போ தியானம் தான் செய்யறோம், சில பேர் வலி வருதுன்றாங்க, அது வலி தாங்கிறது கஷ்டம் அப்படின்வாங்க. ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் வந்தா கூட நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையோட நம்மளுடைய சாதனை செய்து கொண்டே போகணும். பொறுமைதான் வளர்ச்சி. பொறுமை இல்லைன்னா மனித வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது, பௌதிக ஆன்மீக வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. முக்கியமா நம்ம அந்த பயிற்சி பண்ணும் பொழுது எவ்வளவு பொறுமை இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மகான் வந்து 11 வருடம், 13, 16, 17 வருடம் அத்தனை நாள் அவங்க வந்து பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மலையாள சுவாமி அவர்களாகட்டும், ரமண மகர்ஷி அவர்களாகட்டும், சத்யசாய் பாபா அவர்களாகட்டும், ஒவ்வொருவரும் அவ்வளோ வருடங்கள் பயிற்சி பண்ணிதான் தாங்குள்ளே இருக்கிற கடவுளையே அவங்க உணர்ந்து இருக்கிறாங்க. அதனால பொறுமைதான் வளர்ச்சி. அனுபவமே ஞானமும். எப்பொழுதுமே எந்த விஷயம் படிச்சாலோ கேட்டாலோ சொன்னாலோ அது நாலெட்ஜ் ஆகும். அதாவது விஷயங்களை வந்து நம்ம சேகரித்தோம், அது நாலெட்ஜ் ஆகும். ஆனா அந்த சேகரித்த விஷயங்கள் வந்து கடைபிடித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய பலன்களை நம் பெறும் பொழுது அது விஸ்டம், ஞானமா மாறிடும். அதே வரைக்கும் அதை வந்து நாலெட்ஜ் தான், இல்லை நம்ம அது இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இன்னும் அது கம்ப்ளீட் ஆகி ரிசல்ட் வரல நம்மளுக்கு. எப்பொழுது ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ரிசல்ட் அடையும் பொழுது மட்டுமே அது நமக்கு அனுபவ ஞானமா மாறிடும். எவ்வளோ ஒரு மாம்பழத்தை பத்தி சொன்னாலும் ஒரு புதுசா சாப்பிட்ற மக்களுக்கு மாம்பழம் பச்சை கலரா இருக்கும், மஞ்சளா இருக்கும், சித்திப்பா இருக்கும், ருசியா இருக்கும், எவ்வளவோ சொல்லலாம். ஆனா அந்த மாம்பழத்துடைய ருசி சாப்பிட்டு பார்த்தாதான் அது அனுபவ ஞானம் ஆகும். சொல்றது பார்த்தது எதுவுமே அனுபவ ஞானம் ஆகாது. அதனால நம்ம வந்து சுவாச என்ற குருவை புடிச்சுக்கினி சுவாசத்தையே கவனித்து கவனித்து நம்ம வந்து பொறுமையா பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளுடைய சமயத்தை ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு அனுபவ ஞானம் கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானமே தர்மமும் தர்மமே புண்ணியமும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா தானம் செய்வது புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறோம், இல்ல தானம் செய்வது நம்மளுடைய தர்மம், அதாவது நம்மளுடைய கடமை. அந்த தர்மத்தை, அந்த கடமை நம் சரியாக செய்வதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்ம வந்து மனிதனுடைய கடமை என்ன அப்படின்னா, தனக்கு கிடைச்ச அனைத்தும்
மற்றவங்களுக்கு கொஞ்சம் தானம் செய்வது அவங்களுடைய கடமை. அது ஞானமாகட்டும், சாப்பாடாகட்டும், இன்னொன்னாகட்டும், தனக்கு இருக்கிறது இல்ல, கொஞ்சமாவது இந்த சிருஷ்டில இருக்கிற ஜீவங்களுக்கு கொடுக்கறது பரமாத்மாவுக்கு கொடுக்கறதுக்கு சமம். என்ன எல்லா ரிலிஜியன்ஸ்லயும் இருக்குது தானம் பண்ணணும் என்று. இது வந்து கரெக்டா கடைபிடிச்சு ஃபாலோ பண்றவங்க வந்து முஸ்லிம்ஸ். ஒரு மாசம் அவங்க வந்து இதுக்காகவே நீ ஒதுக்கி வச்சுட்டு பண்ணுவாங்க. ஜெயின்ஸ் அவங்க கூட பாத்தீங்கன்னா நிறையவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நல்ல விஷயங்களுக்கு. ஒவ்வொரு ரிலிஜியன்ல நல்லது பண்ணணும் அப்படின்னா யாருக்கு பண்றோம் அப்படின்னா நமக்கு நாமே செய்கின்றோம். தானம் யாருக்கும் கொடுக்கல, நமக்கு நாமே கொடுக்கறோம். ஆனா பாக்குறதுக்கு இன்னொருத்தர் குடுக்கற மாதிரி இருக்கும். ஆனா இந்த உலகத்துக்கு எதை கொடுத்தாலும் அதுக்கு என்ன, அது நமக்கு நாமே கொடுக்கறோம்ன்றது அர்த்தம். இங்கே வந்து ரமண மகர்ஷி ஒரு அருமையான கருத்து சொல்லுவாரு, பிறருக்கு ஒருவன் கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்து கொள்கிறான் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்குறோம்னா அது நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். அதனாலதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பழமொழி இருக்குது, குடுத்து வச்சவங்கப்பா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா குடுத்து வச்சாதான் அது நம்மளுக்கு நம்ம அக்கௌண்ட்ல இருக்கும். நம்ம சாப்பிடுறது நம்ம அக்கௌண்ட்ல இல்ல, நம்ம கொடுத்ததுதான் நம்ம அக்கௌண்ட். அதனால தானம் செய்வது நம்மளுடைய தர்மம். அந்த தர்மத்தை சரியாக செய்வதுதான் புண்ணியம். இன்னைக்கு குருஜி சொன்ன ஒரு அருமையான ஞான நவரத்னங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். குருஜிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து வந்து நம்ம இன்னைக்கு எல்லாமே 9 கான்செப்ட், குருஜி சொன்ன கான்செப்ட் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். இங்கே வந்து வயிற்றுக்கு 3 பாயிண்ட்ஸ், வாய்க்கு 3 பாயிண்ட்ஸ் அண்ட் யோசனைக்கு 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வயிற்றுக்கு 3 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்தாகாரம், மிதாகாரம், நிராகாரம். அதாவது யுக்தாகாரம்னா என்ன அப்படின்னா சரியான உணவு. மனிதனுக்கு சரியான உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்களால தயாரிக்கப்பட்ட இந்த உடலுக்கு பஞ்சபூதங்களால தயாரிக்கப்பட்ட உணவு தான் சாப்பிடணும். இது இயற்கையான ஆகாரம் உணவாகும். அதாவது நான்வெஜ் என்பது மனிதனுடைய உணவே கிடையாது. அது உணவே கிடையாது, அது ஒரு ஜீவன். அது தன்னுடைய பரிணாம வளர்ச்சிக்காக இங்கே வந்து நம்மளோட தங்குற ஒரு ஜீவன், தங்களுடைய வாழ்க்கை தான் வாழ்ற ஒரு ஜீவன். எப்பவுமே இயற்கையில மனிதன் வந்து பெரிய பிள்ளைங்க, விலங்கு வந்து சின்ன பிள்ளைங்க. பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களை காப்பாற்றணும். அதனால மனிதன் நம்ம எல்லோரும் பெரிய பிள்ளைங்க, அந்த சின்ன பிள்ளைங்களை காப்பாற்றணும். அதனால அங்கே வந்து யுக்தாகாரம், நம்மளுடைய உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா சைவ உணவு மட்டுமே மனிதனுடைய உணவு. இப்ப கூட நம்ம ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம், ஜீவன் தான் கடவுள். உள்ள இருக்கிற கடவுளுக்கு மாம்சத்தை ஆகாரமா கொடுக்க கூடாது. நமக்கு வந்து இந்த சாத்வீக உணவுல இயற்கையிலிருந்து பிரத்யக்ஷ தெய்வம், அதாவது சூரியனுடைய சக்தி, ஞானமும், அந்த மரங்கள் பழங்களால காய்கறினால அனைத்து பொருட்களால நம்மளுக்கு கிடைக்குது. ஞானமும் கிடைக்கணும், உணவு மட்டுமே கிடையாது, வயிற்றுக்கு மட்டுமே கிடையாது, இந்த ஆன்மாவுக்கு கூட உணவு ஞானம் வேணும் சாப்பாடு மூலமாக. இதுதான் யுக்தாகாரமும். மிதாகாரமும் அப்படின்னா தேவையான அளவுக்கு சாப்பாடு சாப்பிடுறது. நம்மளுக்கு எவ்வளவு பசிக்குதோ அவ்வளவுதான் சாப்பிடணும். என்ன நமக்கு ஜென்ரலா சொல்லுவாங்க, இதுல வயிற்று எவ்வளவு இருக்குதோ பாதி சாப்பிடணும், கால்வாசி தண்ணி கொடுக்கணும், கால்வாசி காத்துக்கு விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பஞ்சபூதங்கள்ல வாயு தத்துவம் அப்படின்னா, சார் வாயு தத்துவம் இல்ல, ஆகாச தத்துவம், காலி கொடுக்கணும் நம்ம உடல்ல.
அதுதான் பாதி உணவு கால்வாசி தண்ணி கால்வாசி காத்துக்கு காலியா விடணும். இப்படி சாப்பிடுறதுதான் மிதாகாரமு அப்படின்னு சொல்றோம். மூணாவது வந்து நிராகாரமு, அதாவது ஃபாஸ்டிங். என்ன எப்பவுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது நடக்கணும், கிளீன் ஆகணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு பண்ணணும், சைலண்டா இருக்கணும். சைலண்டா இருக்கணும்னா என்னன்னா, சாப்பிடாம இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து கிளீனிங் நடக்கும். என்ன பழைய பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லங்கணம் பரம ஔஷதம், அதாவது லங்கணம்னா எதுவும் சாப்பிடாம இருக்கிறது. பரம ஔஷதம் அப்படின்னாக்கா பெரிய ஔடதம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம வந்து வாரத்துல ஒரு நாளோ முதல்ல அரை நாளோட கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா, ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக், ஒன் வீக் இல்ல ஒன் மந்த், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பானையில காசிய ஆற வச்ச தண்ணி ஊத்திட்டு சாயங்காலம் வரைக்கும் அந்த தண்ணியே குடிச்சுட்டே இருப்பாங்க, வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க. சாயங்காலம் மட்டும் ஒரே தடவை ஒரு 6 o'clock 6 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்மளுக்கும் தெரியும், முஸ்லிம்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஹிந்துஸ்ல பாத்தீங்கன்னா ஏகாதசி, கிருத்திகை, ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு நம்ம வந்து உபவாசம் இருக்கிறோம். அந்த உபவாசத்தால என்ன நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு நோபல் பிரைஸ் கூட கிடைக்குது. நமக்குள்ள என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தேவையற்ற சில, எப்படி சொல்லலாம்னா, அந்த வேஸ்டேஜ் எல்லாமே வந்து ஒரு சில பாக்டீரிய மாதிரி நினைக்கலாம், அதெல்லாம் சாப்பிடும். சாப்பிட்டு வயிற்று வந்து கிளீன் ஆகும், உடல் கிளீன் ஆகும். இதுக்கு ஒரு நோபல் பிரைஸ் கூட கிடைக்குது ஃபாஸ்டிங் மேல நடந்த ரீசர்ச்சுக்கு. அதனால இது வந்து நிராகாரம் அப்படின்னு சொல்றோம். ஃபாஸ்டிங் இருக்கணும், ஃபாஸ்டிங்னாலேயே நமக்கு ஒரு சில சின்ன வியாதிகள் எல்லாமே ரொம்ப ஈஸியா போகும். ஒரு காய்ச்சல் வருது, கசுக்குது அப்படின்னா ஃபாஸ்டிங் இருக்கணும்னு அர்த்தம். உடலே சொல்லிடும் நம்மளுக்கு எல்லாமே. இது மாதிரி நம்ம வந்து நம்மள நாமே ஆரோக்கியமா வச்சுக்கலாம். யுக்தாகாரம் சரியான உணவு, மிதாகாரம் தேவையான அளவுக்கு உணவு, நிராகாரம் சாப்பிடாம இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா பேச்சு, நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும், வாக்கு அப்படின்னா வாணி அப்படின்னு சொல்றோம். பேச்சுக்கு பேர் என்னன்னா வாணி. எதுக்கும் பேர் இல்லைன்னா பேச்சுக்கு ரொம்ப முக்கியமானது வாணின்னா சரஸ்வதி அம்மன் அப்படின்றது அர்த்தம். ஒரு பேச்சுக்கு எதுக்கு அம்மன் பேர் வச்சிருக்கிறாங்கன்னா அது மிக முக்கியமானது. இதுல வந்து யுக்த பாஷணம், மித பாஷணம், நிர்பாஷணம். யுக்த பாஷணம்னா சரியான பேச்சு, சரியாக பேசணும், விழிப்புணர்வோட பேசணும், புத்தியோட பேசணும். என்ன தேவையோ அத அந்த டாபிக் மட்டுமே பேசணும். நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா உபயோகமா இருக்கணும், தேவையானதா இருக்கணும், இல்ல எல்லாருக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கணும். இத மூணு தவிர மற்ற பேச்சு எது பேசினாலும் அது யுக்த பாஷணம் கிடையாது. ரெண்டாவது வந்து மித பாஷணம், தேவையான அளவுக்கு மட்டுமே பேசுறது மித பாஷணம், லிமிட்டா பேசுறது. அதனால நம்ம வந்து எந்த யார் விஷயங்கள்ல எந்த அளவுக்கு பேசணும், எங்க இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அவங்க விஷயங்களுக்கு நம்மளுக்கு தேவையில்லை, இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கின்னு பேசுறது தான் யுக்த பாஷணம், மித பாஷணம். நிர்பாஷணம் அப்படின்னாக்கா மௌனம். மௌனம்னா அந்தர் மௌனம், பகிர் மௌனம், இரண்டு விதமா சொல்லலாம். அதாவது அந்தர் மௌனம் அப்படின்னாக்கா மனம் சைலண்டா இருக்கிறது. பகிர் மௌனம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வாயோட மௌனமா இருக்கிறது பழக்கப்படுத்தணும், நம்மளுக்கு நாம பழக்கப்படுத்தணும். வாரத்துல ஒரு ஹாஃப் டேயோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு முழு நாள் நம்ம வந்து இந்த மௌனத்துல இருக்கலாம். பேசாம இருக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும், அப்போ உள்ள இருக்கிற மனம் பேச ஆரம்பிச்சிடும். நம்ம மௌனமா இருந்தா, சும்மா மௌனமா
இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். வாயோட பேசல அவ்வளவுதான், ஆனா உள்ளே இருக்கிற மனம் வந்து பேசிக்கினே இருக்கும். அப்பொழுதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், நமக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, அது பேசிக்கினே இருக்கும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா அது பேசுறது நம்மளுக்கு தெரியாது, அத பேசுறது நம்ம அப்படியே வாயோட பேசுவோம். தெரியாமலே அந்த மனம் என்ன பேசுதோ அதோடையே வாய் பேச ஆரம்பிச்சிடும். எப்பொழுது நம்ம வந்து பேசாம இருக்கிறோமோ, உள்ள இருக்கிற மனம் வந்து பேசுறது, அது நம்மளுடைய பேச்சு இல்ல, அது தனி பேச்சு, அதுக்கு நீ இருக்குது ஒரு பேச்சு என்றது புரிஞ்சிடும். அப்பொழுதுதான் நம்ம வந்து மௌனம் இருக்கிற இருக்கிற என்ன ஆகும்னா, அந்த மனம் வந்து பேசி பேசி நான் பேசினா வேஸ்ட்டு தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடங்க ஆரம்பிச்சிடும். எப்பொழுது அந்த பேச்சு கூட நம்ம ரியாக்ட் ஆகாம மௌனம் தொடர்ந்து இருந்து கொண்டே வந்தா அந்தர் மௌனம் வரும். அதாவது வெளிய மௌனத்தால அந்தர், அதாவது மனம் என்பது சைலண்டா சத்தம் இல்லாம இருக்கிற ஆரம்பிச்சிடும். அப்பொழுதுதான் உண்மையான மௌனம் என்ன அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். நம்மன்னா என்ன, நமக்குள்ள என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னாக்கா, சுத்தபாஷணம், மிதபாஷணம், நிர்பாஷணம், சரியான பேச்சு, தேவையான அளவுக்கு பேசறது, பேசாம இருக்கிறது. அடுத்த பாத்தீங்கன்னா யுக்த யோசனா, நித யோசனை, நிர்யோசனை அப்படின்னு சொல்லலாம். அதாவது யுக்த யோசனை அப்படின்னாக்கா சரியான யோசனை. என்ன, நம்ம வந்து தேவையற்றதெல்லாம் யோசனை பண்ணிட்டே இருப்போம். அதுல நம்மளுக்கு இருக்கிற தேவையான விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா 5% கூட இருக்காது. ஆக்சுவலா 95% வேஸ்ட் தான் நம்ம யோசனை பண்றதே. அதனால தேவையான யோசனை செய்யணும், தேவையான விஷயங்கள் பற்றி மட்டுமே யோசனை பண்ணணும். மித யோசனை அப்படின்னா எந்த அளவுக்கு யோசனை பண்ணணும். இப்போ நம்ம பசங்க சின்ன பசங்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு நால கல்யாணம் எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணா மித யோசனை. அதாவது தேவையற்றது யோசிக்க கூடாது, தேவையான அளவுக்கு மட்டுமே யோசிக்கணும். ரொம்ப ஓவரா திங்க் பண்றீங்க அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம், ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதனால நம்ம வந்து எந்த அளவுக்கு யோசனை பண்ணணுமோ அந்த அளவுக்கே யோசனை பண்ணணும், அதுவும் தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே யோசனை பண்ணணும். மூணாவது வந்து நிரியோசனை. அதாவது நிரியோசனைனா யோசனை இல்லாம இருக்கிற நிலை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தியானத்துல மட்டுமே கிடைக்கும். தியானம் செய்ய 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 என்ன ஆகும்னா, ஜென்ரல் லைஃப்ல கூட நம்ம ப்ரெசன்ட்ல இருப்போம். அதாவது எண்ணமற்ற நிலையில இருந்து கொண்டே நம்மளுடைய செயல்கள் செய்வோம். அந்த அளவுக்கு நம்மள நாம பயிற்சி மூலமாக சில விஷயங்களை தெரிந்து கொண்டு கடைபிடிக்கிறதுனால நம்மளால கொண்டு வர முடியும். இவற்றை வந்து இந்த 9 பாயிண்ட் ஒரு அருமையான பாயிண்டா சொல்லிடலாம். நம்ம சாப்பாட்டுக்கு சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய பேச்சுக்கு சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய யோசனைக்கு சம்பந்தப்பட்டது. இவற்றை கடைபிடித்தாலே நம்மளுக்கு வந்து பெற வேண்டிய ஜானம் நிறைய பர்சன்டேஜ் முடிஞ்சிடும், இங்கேயே முடிஞ்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா நவவித தர்மங்கள் அப்படின்ற விஷயத்தை ஒன்னும் தெரிஞ்சுக்கலாம். மனிதனுடைய கடமைகள் பற்றி குருஜி 9 தர்மங்கள் சொல்லி இருக்கிறாரு. அவற்றை வந்து ஸ்வதர்மம், அஹிம்சா தர்மம், மித்ர தர்மம், சாந்த தர்மம், கருணா தர்மம், சுவாத்தியாய தர்மம், வினய தர்மம், ஆகார தர்மம், தான தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆன்ம தர்மம் பார்க்கலாம். ஸ்வதர்மம், அதாவது நம்மளுடைய சுய கடமை என்ன, சுய தர்மம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, சர்வ தர்மான் பரித்தியஜா மாமேகம் சரணம் விரஜா அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுஜா அப்படின்னு சொல்றாரு. அதாவது சர்வ தர்மான் பரித்தியஜா அப்படின்னா
எத்தனையோ கடமைகள் உள்ளது. ஆனா பரித்தேஜா, அதாவது முழுசா விடுங்கள், கொஞ்ச நேரம் விட்டுடுங்க, அது இருந்துகினே இருக்கும் வேலைகள். பரித்தேஜா கம்ப்ளீட்டா விட்டுட்டு மாமேக்கம் சரணம் ரஜா, நம்முட ஆன்மாவுடன் நம் இணைந்து இருப்போம். மாம் ஏக்கம், மாமன்னா நம்மளுடைய ஆன்மா, ஏக்கம்னா நம்மளுடைய ஆன்மாவுடன் இணைந்து இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. சர்வதர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் ரஜா. அகந்த்வா சர்வ பாப்பேபியோ, அகந்த்வான்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூர்ணான்மா. பகவத்கீதையில மாம் அண்ணா நம்மளுடைய ஆன்மா, அகம் அண்ணா பூர்ணான்மா. அகந்த்வா சர்வ பாப்பேபியோ, நம்மளுடைய பூர்ணான்மா நம்மளுடைய அனைத்து பாவ கர்மங்களை எரிய வச்சுட்டு, அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுஜா, உனக்கு தேவையான மோக்ஷத்தை கொடுக்கறதுக்கு, உன் பத்தி நீ யோசனை பண்ணாமே பாத்துக்கிறதுக்கு பூர்ணான்மா நம்மளுடைய சகாயத்துக்கு வரும். இந்த ஆன்மாவுக்கு சகாயம் செய்வதற்கு பூர்ணான்மா வரும். எப்பொழுது அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் கடமைகள் கொஞ்ச நேரம் விட்டு நம்ம ஆன்மாவுடன் நம் இணைந்து இருக்கிறதுனால பூர்ணான்மா சகாயம் செய்யும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல இருக்கிற அர்த்தம். இதுக்குதான் சாய்பாபா அவர்கள் கூட சொல்லுவாங்க, நீங்க என் பக்கம் ஒரு அடி போடுங்க, நான் 10 அடி போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம கொஞ்சமாவது முயற்சி பண்ணா அந்த ஆன்மாவுக்கு சகாயம் செய்வதற்கு பூர்ணான்மாக்கள் பூர்ண காந்தி உலகங்கள்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே நம்மளுக்கு சகாயம் செய்வதற்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம் மட்டுமே. தியான தர்மம், ஆன்ம தர்மம், ஸ்வதர்மம், தியானம்தான். ரெண்டாவது பார்த்துக்கோன்னா பரதர்மம். பரதர்மம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வதர்மம் நம்மளுடைய ஆன்ம தர்மம், அடுத்து வந்து பரதர்மத்துல உயர்ந்த தர்மம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹிம்சா தர்மமும். அஹிம்சான்னா எந்த ஒரு ஜீவனுக்கோ விலங்குக்கோ இந்த சிருஷ்டில இருக்கிற எந்த திங்குக்கோ நம்மனால ஒரு இம்சை கொடுக்காம பாத்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. நம்ம செய்யாம இருக்கிறது, பண்ணாம இருக்கிறது அஹிம்சா தர்மம். புத்தரும் சொல்லியிருக்கிறாரு, அஹிம்சா பரமோ தர்மஹா, இருக்கிற அனைத்து தர்மங்களில் ரொம்ப உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு காந்திஜி அவர்கள் கூட அஹிம்சானாலதான் நம்மளுடைய நாட்டுக்கு சுதந்திரமே கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு மதர் தெரியுதா, இவங்க எல்லாமே அஹிம்சையோட தான் இருந்தாங்க. எப்பவுமே ஹிம்சை ஹிம்சை தான் கொடுக்கும். நம்ம ஹிம்சை செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நடக்காது. நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு வரும், நமக்கு அதுதான் கிடைக்கும். அதனால நம்ம வந்து அஹிம்சையில் இருக்க வேண்டும் மனிதன். அஹிம்சா தர்மமும், அடுத்தது வந்து மித்ர தர்மமும். இது கூட சிருஷ்டில எவ்வளவோ முக்கியமான ஒரு கடமை தர்மம். அதாவது நம்ம வந்து மனிதர்களோட மித்ரத்துவம் நேசிச்சு இருக்கிறோம், ஆனா விலங்குகளோட சேர்ந்து இருக்கணும். தை லவ் தை நெய்பர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள். உன்னை நீ நேசி மற்றவர்களை கூட நேசி அப்படின்னு சொல்றதுல தை நெய்பர் அப்படின்னா இந்த ஜீவங்களை கூட நம்ம நேசிக்கணும். வெறும் மனிதர்கள் மட்டுமே கிடையாது, விலங்குகளை கூட நேசிக்கணும். இந்துஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு ஜீவங்களோட மித்ரத்துவம் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாங்க. நம்ம பாத்தீங்கன்னா முருகர் மயில், விநாயகர் எலி, சனீஸ்வரன் காக்கா, துர்காதேவி புலி, சிவன் வந்து பாம்பு. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு விலங்கோட இருக்கும், அந்த விக்கிரகத்திலவே இருக்கும். அதாவது அவங்க எல்லாம் சிருஷ்டிலும் அந்த நேசிக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்மளுக்கு காட்டியிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து சிருஷ்டில இருக்கிற
எல்லாத்துடன் எல்லாருடன் அனைத்துடன் ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும். இன்னொன்று, நம்மளுடைய குலம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுக்கு பயந்துருவோம். நம்மளுடைய மதம் இல்லைன்னா, நம்மளுடைய ஜாதி இல்லைன்னா, நம்மளுடைய மொழி இல்லைன்னா, எல்லாத்துக்கும் நம்ம வந்து தயக்கமா இருப்போம். எப்பவுமே மனிதன் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது பழக்கம், ஈஸியா இருக்கும்ன்றதுக்கு. அதனால எல்லாரோடைய பழகணும், எல்லாரோடைய பேசணும், அனைத்து ஜீவராசிகளோடைய நம்ம வாழணும், எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். இது வந்து மித்ர தர்மமும். அடுத்து வந்து கருணா தர்மமும். இதுக்கு வந்து உதாரணம் ஜீசஸ் கிரைஸ்ட். எவ்வளவோ கருணைய காட்டிருக்கிறாரு, எவ்வளவோ கருணையோட இருப்பார் அவரு. ஆணை அடிச்ச கூட என்ன சொல்றாரு, தந்தனே, இவங்களை வந்து அறியாமல தனத்தோட செய்யறாங்க, அவங்கள மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு எனக்கு அநியாயம் பண்ணி இருக்கிறாங்க, மோசம் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் பாத்தீங்கன்னா, அவங்க ஆணை அடிச்சா கூட அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம வந்து அவர்லிருந்து கத்துக்க வேண்டிய ஒரு அருமையான குவாலிட்டி அந்த கருணா தத்துவமும். நம்ம எல்லோரையும் ஏதாவது தவறு செஞ்ச சாரின்னு சிம்பிளா கேட்போம். சாரி என்றது கேக்கிறது கிடையாது, நம்ம கொடுக்கணும். அப்போதான் அந்த மன்னிப்பு கொடுக்கும்போதுதான் அது கருணா அப்படின்னு சொல்றோம். மற்றது கருணான்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து அவர்ல இருந்து கருணா தர்மமும் கத்துக்கணும். அடுத்து வந்து சாந்த தர்மமும். இதுக்கு ரொம்ப சிம்பிளா சொன்னார் குருஜி, கூல் பேபி கூல் அப்படின்னு சொன்னாரு. நம்ம வந்து பொறுமை இல்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப ரியாக்ட் ஆகிறது, ரொம்ப ஃபயர் ஆகிறது, அவசரப்படுறது எவ்வளவோ செய்வோம். கியூல பாத்தீங்கன்னா சின்ன உதாரணம் இது, ஏதாவது கியூ இருக்குது, ஒரு பொறுமையே இருக்காது, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் போகணும், வேற வழி இல்லை. ஆனா கூட அங்க விளாட்டா நான் ஒரு சாந்தி அமைதி இருக்கணும். இது வந்து சாந்த தர்மமும். இல்ல ஒரு இடத்துக்கு போறோம், சாப்பிடுறதுல கொஞ்சம் டைம் ஆகுது, நம்ம வந்து பொறுமையா இருக்க மாட்டோம். இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல நம்ம வந்து வெயிட் பண்றதுல பொறுமையை காட்டுறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆனா சாந்தியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். இதுக்கு தியாகராய சுவாமி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாந்தமுலேக்க சௌக்கியமுலேது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைதி இல்லைன்னா சுகமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம எத்தனை பேரையோ பாக்குறோம், எல்லாமே இருக்கும், ஆனா சாந்தி இருக்காது, அவங்களுக்குள்ள அமைதியே இருக்காது, எப்பவுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருப்பாங்க. அப்படின்னா நம்ம வந்து அமைதியோட இருக்கணும்னா பொறுமையா இருக்கணும். எப்பொழுது பொறுமையா இருக்குமோ நம்மளுக்கு அமைதி வரும், சாந்த தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வந்து சுவாத்தியாய தர்மம், அதாவது புத்தகங்களை படிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே புத்தகங்களை படிச்சுக்கினே இருக்கணும். நம்மளுடைய புத்தி மலரணும்னா, அடுத்த நம்ம வந்து முன்னேறி போகணும்னா, நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு, நம்மளுடைய ஆன்மாவுக்கு உணவு புத்தகங்கள் மட்டுமே. சின்ன பசங்களுக்கு விதவிதமான கதைகள் மூலமாக புத்தி மலர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது. அதே மாதிரி நம்மளுடைய வளர்ச்சிக்காக ஆன்மீக புத்தகங்களை, மகாங்கள் கொடுத்த புக்ஸ் படிக்கிறது. விதவிதமான ஆங்கிள்ஸ்ல இருக்குது. ஒரு யோகியின் சுயசரித்திலிருந்து நம்மளுக்கு சோல்ஸ் ஜெர்னி, மறுபடியும் பிறக்கிற விஷயங்களை பற்றி நிறைய மாஸ்டர் செல்லியிருக்கிறாங்க. பூர்ணான்மா, மற்ற உலகவாசிகள் கொடுக்கிற மெசேஜஸ், அந்த புக்ஸ், ஒவ்வொரு ஆங்கிள் மனித வாழ்க்கைக்கு எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குதோ அத்தனை விதமான புக்ஸ் இருக்குது. அது அவற்றும் அனைத்தும் நம்ம படிக்க வேண்டும். இப்பொழுது கூட குருஜி எவ்வளவு பிஸியா இருந்தா
அவருடைய ஏஜ் 74 இயர்ஸ், உலகத்தை ஃபுல்ல சுத்திக்கினே இருந்தா கூட, எவ்வளவு வேலை பண்ணிக்கினே இருந்தா கூட, 100,000 படிச்சு இருந்தா கூட, இப்போ கூட புக்கு படிச்சுக்கினே இருக்காரு அவரு. இப்போ கூட ஒரு புக்கு படிச்சுட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க, இந்த புக்ஸ் இந்த புக்கு படிங்க, நான் இது ரீசெண்டா இந்த புக்கு படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம வந்து ஒவ்வொருவரும் புக்ஸ், புக் ரீடிங் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து சுவாத்தியாய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். தபா சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானேன கிரியா யோகா அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி மகர்ஷி சொல்லியிருக்கிறாரு. அதுல அவர் சொன்னது சுவாத்தியாய யோகம், சுயமா நீ அத்தியனம் பண்ணு. மற்றவங்களுக்கு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு கரெக்டு, எந்த ஆங்கிள் கரெக்டு, எதை கரெக்டு, தியானம் பண்ணிட்டு புத்தகங்கள் படிச்சுட்டு நம்மளுடைய மாஸ்டர்ஸோட ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தியானம் பண்ணும் பொழுது பியூரிட்டி கிடைக்கும். புக் ரீடிங் செய்யும் பொழுது கிளாரிட்டி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆகார தர்மம் அப்படின்னு சொல்றோம், உணவு தர்மம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கான்செப்ட்ல தெரிஞ்சுக்கிறோம், ஆகார தர்மம் நம்மளுடைய சாப்பாடு, இந்த இயற்கையான சாப்பாடு மட்டுமே, அதை மட்டுமே மனிதன் சாப்பிடணும். எப்பொழுது இயற்கையான சாப்பாடு சாப்பிடுறோமோ நமக்குள்ள சாத்வீக குணங்கள் வளரும். ஆடு மாடு குதிரை பன்றி ஜிராஃபி கேமல் எல்லாமே பாருங்க, சாத்வீகமான உணவு சாப்பிடும் அந்த ஜீவங்கள் வந்து சாத்வீகமா இருக்கும். எல்லாமே என்ன நல்லா வேலை செய்யும், பொறுமையா இருக்கும், ஒரு உபயோகமா இருக்கும் அந்த ஜீவங்கள். நான் ஒரு புலி, ஒரு சிங்கம், நாய் பாருங்க, அதனுடைய கத்தல் எப்படி இருக்கும், கோபம் எப்படி இருக்கும், வேலை செய்யாதது, அந்த ரஜோகுணத்துல இருக்கும். அதனால நம்ம வந்து சாத்வீக உணவால சாத்வீக குணங்கள் வளரும். நம்மளுடைய உணவு இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய மைண்ட், மூளையா தயாராயிடும். அதனால உணவு விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இது வந்து ஆகார தர்மம். அடுத்து பாத்தீங்கன்னா பணிவு தர்மம், வினய தர்மம் அப்படின்னு சொல்றோம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்சா பண்டிதாக சமதர்சினா. கல்வியும் பணிவு இருக்கிற உண்மையான பண்டிதர் அனைவரையும் சமமா பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. கல்வி ஒண்ணு மட்டுமே இருந்தா போகாது, பணிவும் வேணும். பணிவு இல்லாத கல்வி நம்மளுக்கு வந்து அகங்காரம் கொடுக்கும். அதனால உண்மையான ஞானம் எப்பொழுதுமே நம்மளுக்கு பணிவு கொடுக்கும். பணிவு இருந்தாதான் அந்த ஞானத்துக்கு ஒரு அழகு வரும், ஒரு அலங்காரமா இருக்கும். அதர்வைஸ் அந்த கல்வி தண்டமானது. அதனால நம்ம வந்து வினய தர்மம், பணிவோட இருக்கணும். ஏன்னா அகண்ட பண்டிதர் ராதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ரமண மகர்ஷி அவர்கள் பார்க்கறதுக்கு அவர் அவங்களுடைய ஆசிரமத்துக்கு போகும் பொழுது 6 நாள் ரமண மகர்ஷி முன்னாடியே மௌனமா உட்கார்ந்து இருக்கிறாரு. எதுவும் பேசல, அவரும் பேசல, இவரும் பேசல, அவ்வளவு ஒரு பணிவு. ஆன்மீகத்தை கத்துக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளவு பணிவு வேணும், எவ்வளவு பணிவு இருந்தா நம்மளுக்கு அந்த ஞானம் கிடைக்கும். அதனால அந்த பணிவு தர்மம், வினய தர்மம். அடுத்தது வந்து தான தர்மம். தானம் செய்வது நம்மளுடைய கடமை. இந்த சிருஷ்டியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மறுபடியும் இந்த சிருஷ்டில இருக்கிற பரமாத்மாவுடைய அனைத்து ஜீவங்களுக்காக நம்ம கொஞ்சம் கொடுக்கறோம், அதுதான் நம்மளுடைய தர்மம். எதை கொடுத்தாலும் அதுல ஒரு 10% மற்ற நல்ல வேலைகளுக்கு தான் நம்ம உபயோகப்படுத்தணும். இதுதான் நம்மளுடைய நவவித தர்மங்கள். குருஜி அனைத்தும் விளக்கமா கொடுத்துள்ள ஒரு கான்செப்ட்.